ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கிளர்க்கு உதவியாளர் உட்பட வந்து பல பதவிகளில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ் வந்துருக்கு அனுபவம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் எயித்து முடிச்சதில் இங்கே டென்த்து டுவெல்த்து ஐடி டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் செவன்த் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் அருள்மிகு பழனியானவர் பாலிடெக்னிக் காலேஜில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் இது ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும்னா ஸோ டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து இந்த வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகுது ஸோ அங்கே இருந்தால் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாருங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் பழனியில்தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஹெச்ஓடி லெக்சரர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது டீச்சிங் கேட்டகிரி அதுக்கப்புறம் நான் டீச்சிங் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்ஓடி லெக்சரர் கேட்டகிரிக்கு வந்து இருபத்தி மூணு வேகன்சி இருக்குது அதில் வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் வந்து லெக்சரர்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஸோ அது வந்து கம்யூனிட்டி வைஸாக வேக்கன்சி இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸோ இதில் ஹெச்ஓடி கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பிஹெச்டி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே நீங்கள் வந்து ஸோ லெக்சரர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஇ பி நான் வந்து பிஎஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சினா கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு சாலரி வந்து பாருங்க ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து லெச்சர்லேயே வந்து உங்களுக்கு மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் அந்த லெலவென்ட்டான சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் டேரக்டருக்கும் வந்து பாருங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைப்ரரியன் கேட்டகிரிக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே டீச்சிங் கேட்டகிரில் வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் அதுக்கப்புறம் ஸ்கில்டு அதுக்கப்புறம் லேப் அஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து ஒரு பத்து வேகன்சி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் தான் வந்து வரும் இதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்னல் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் வந்து ஐடி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எந்த ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மெக் மெஷினிஸ்ட் கேட்டகிரி ரெஃப்ரிஜிரேஷன் இல்லைனா வந்து ஏர் கண்டிஷனிங் டெக்னீஷியன் டேர்னர் இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் மெக்கானிக்கல் கேட்டகிரிக்கும் சேம் அதில் வந்து நீங்கள் லேப் ஸ்டாண்டுக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் அதில் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் சிவில் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிவில் கேட்டகிரிக்கு வந்து ஸ்கில் டெஸ்டனில் வந்து பாருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி நீங்க வந்து சர்வேயர் ட்ரேட் கேட்டகிரியில் வந்து நீங்க வந்து ஐடி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க பேசிக் இன்ஜினியரிங் இதில் வந்து பாருங்க ஃபிட்டர் மெக்க மெஷினஸ் மெக்கானிக்ஸ் கே ட்ரேட் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க அதிகபட்சமாக முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்குமே வந்து பாருங்கள் ஒரு எட்டு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஆஃபீஸ் கேட்டகிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஸ்டோர் கீப்பர் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்க வந்து பார்த்தினா ஸோ டென்த்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்துக்கு மேலே நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸோ நான் சொன்ன மாதிரி முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பாருங்க உங்களுக்கு சேலரி வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கான பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அடுத்த ஆஃபீஸ்லேயே வந்து பாருங்க ஜூனியர் ரெஸ்டரெண்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து டென்த்து வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் சேம் சேலரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க ஆஃபீஸில் வந்து டைபிஸ்ட் கேட்டகரிக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஸோ இதில் வந்து டைப்பிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து பாருங்கள் ஸோ ஹையர் கிரேடெல்லாம் சீனியர் கிரேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இல்லைனா வந்து ஸோ ஹையர் அண்டு சீனியர் கிரேடில் வந்து பாருங்கள் தமிழ் அண்டு அதுக்கப்புறம் லோயர் ஜூனியர் கிரேடில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷனுமே உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த ஆஃபீஸில் வந்து பாருங்கள் ரெக்கார்ட் கிளர்க்குலாம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சமாக வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சி வரதான் முப்பத்தி ஏழு எம்பிசி எல்லாம் வந்து முப்பத்தி நாலு ஸோ அதர்ஸ் கேட்டகிரிலாம் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சாலரி வந்து பாருங்க பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் வந்து சேமாக வந்து உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பரு டைப்பிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏஜ் லிமிட் தான் உங்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது என்னன்னா வந்து ஸோ டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் டிகிரி டிப்ளமோலாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து வயது வரம்புல இருந்து உங்களுக்கு தளர்வு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ஸோ ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க டென்த்து உள்ள போஸ்டிங்ஸ்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிணீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது டென்த்து மட்டும் தான் முடிச்சிருந்திங்கன்னா அதுக்கு அந்த ஏஜ் லிமிட் தான் வந்து பொருந்தும் டென்த்துக்கு மேலே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க ஆனால் வந்து அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செவன்த்து டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்டாச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து பார்த்தோன்னா செவன்த் டிசம்பருக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆஃப்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனென்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்